வணக்கம், நான் ராதிகா. இன்னைக்கு எங்க அம்மா உங்களுக்காக புளிக்காய்ச்சல், அதாவது புளிசாதம், பெருமாள் கோயில் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அளவு புளி எடுத்து அதே அளவு உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுக்கணும். புளியை நல்லா ரெண்டு மூணு மூணு ட்ரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி கரைச்சி எடுத்து பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம். வறுக்கிற சாமான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை எண்ணெய் இல்லாமல் வெறும் கடாயில் ஒரு அரை ஸ்பூன் வறுத்துக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எள், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு ஆறு மிளகாய் கட்டி பெருங்காய்னா வாசனையாக இருக்கும், அதை தொட்டு கட்டி பெருங்காய் இவ்வளோ சைஸு, கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா சேர வருந்தாச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுட்டு அடுத்து எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம், பெருங்காயத்தை நல்லா பொரிய விட்டு, பெருங்காயம் இது போல் செவர பொரிய வறுத்து பொரித்ததை எடுத்து வச்சு. அதுக்கு அடுத்தது மிளகாய், மிளகாய் எல்லி வறுத்து, அதை எடுத்துக்கிட்டு அப்புறமா எடுத்துக்கணுமா. அடுத்தது கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டுமா? என்ன கேட்டு விட்டு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ட்ரையா வறுக்க வேண்டியதுல மல்லியையும் வறுக்கணும். ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்துக்கணும். நல்லா நல்லா செவந்துருக்கணும். செவந்ததும் அள்ளிட்டு மல்லியை வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி மல்லி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவர வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் மிக்சியில நல்லா தொடச்சிட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த குறைக்குறனே இருக்கணும். அப்பதான் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய், நல்ல செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தாளிச்சுட்டு ஊற்றுறதுக்கும் இந்த கொஞ்சம் தாராளமே ஊற்றுறோம். இப்போ மிளகாய், பெருங்காயம், பெருங்காய பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா செவரணும். செவந்துருச்சு அடுத்த கடுகு. மெயின் ஜாமம் நிறைய இருந்தால்தான் நல்லா இருக்கும். ஃபுல்லாக பொரிஞ்சு வெடிப்பு அடங்கினதும் உளுத்தம் பருப்பு, இது நல்லா செவர கொஞ்சம் வறுத்ததும் அப்புறம் கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவர வறுத்து எல்லாம் பொன்முருவில் செவந்துருதும் நிறையா கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கணும். வதக்கிட்டு புளிய கரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இந்த எடுத்து ஊற்றுவோம். செவர வறுத்தாச்சு, கருவேப்பிலை போட்டு வறுத்தாச்சு. அடுத்தது பேஸ்ட்டை ஊற்றணும், புளிக்காய்ச்சல் ஊற்றணும். மஞ்சள் புளி எந்தளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு உப்பு எடுத்து கரைச்சி அதில் ஊற்றியாச்சு. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன். ஃபஸ்ட்டு ட்ரையாக வறுத்த வெந்தயம், மிளகா எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சாச்சு. இதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். நல்ல வாசம் வருது. இப்போயே என்னதான் நம்ம நல்லா சமைச்சாலும் நம்மளோட ஃபேவரட் எப்பொழுதுமே அம்மா தான். எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் புளிக்காய்ச்சல். சூப்பரான புளிக்காய்ச்சல் ரெடி. இது சாதம் கலரும் போது மல்லாக்கொட்டை நல்லா வறுத்ததை கலர் டயத்துக்கு போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலரி எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். வாழ்க வளமுடன்.
டேஸ்டியான புளிக்காய்ச்சல் ரெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கோயில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.